மனம் ஆன்ற குடிப்பிறத்தல். இது ஒரு துணைப்பாட பகுதியாகும். இது ஒரு கதை வடிவில் அமைந்த துணைப்பாடமாகும். இப்பாடத்திற்குள் நுழையும் முன் இக்கதையை பற்றிய நூல்வெளி. பி சா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த கதைப்பகுதி பி சா குப்புசாமி அவர்கள் எழுதிய ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கிற நூலிலிருந்து தொகுத்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. கதைக்குள் நுழையும் முன், ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. ஒரு மனிதனோட வாழ்வை செம்மைப்படுத்துவதிலும் அவனை மேம்படுத்துவதிலும் கல்வி முக்கியமான பங்கு வகிக்கிறது. புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி என்று, கல்வினால் ஒரு புதிய செய்திகள் தான் கற்போம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும். ஒரு மனிதனோட உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நல்ல பண்புகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு கருவி. அந்த கருவி வந்து அந்த மனிதனின் வாழ்வில் சிறந்த மாற்றத்தை செம்மைப்படுத்த உதவுது அப்படின்னா அதுதான் அந்த கல்வியோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறிவோம். இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரோட உள்ளத்தில் எவ்வாறு நல்ல பண்பை விதைத்து அந்த விதையினால் என்ன பயன் தந்தது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கதையை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆசிரியர் மாணவர் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு கதை. அந்த ஆசிரியர் அந்த வகுப்பில் செய்யுள் அப்படிங்கிற பகுதியை நடத்த போயிருக்கார். செய்யுள் வகுப்புகள் எனக்கு சுவையானவை, பிள்ளைகளுக்கும் சுவையானவை. சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரும். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி என்பதையெல்லாம் சுலபமாக விளக்கிவிடலாம். உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதையும் யான் எதனென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என்பதையும் விளக்குவதற்கு கொஞ்சம் நேரமாகும். சில நேரங்களில் வந்து ஆசிரியர் சில வரிகளை வந்து ஈஸியாக மாணவர்களுக்கு புரியும்படி விளக்கிடுவாங்க. சில வரிகளை எல்லாம் கொஞ்சம் விளக்குவதற்கு நேரம் தேவைப்படும். இந்த மாதிரி தான் ஆசிரியர் வந்து அந்த வகுப்புக்குள்ளே நுழையிறார். செய்யுள் அப்படிங்கிற பாடப்பகுதியை எடுக்கிறக்கு 4ம் 5ம் வகுப்புகளில் அதிகாரத்திற்கு இரண்டாக சில திருக்குறள் பாக்கள் வரும். அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூற நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சியாகும். அந்த ஆசிரியர் வந்து திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியை தான் எடுக்க அந்த வகுப்பறைக்குள்ளே நுழையிறாரு. அந்த வகுப்பறைக்குள்ளே நுழையும் போது அந்த செய்யுட்பகுதியை எடுப்பதற்கு எப்படி குழந்தைகளுக்கு விளக்கம் அளிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறார். அதுக்கப்புறம் அதை சிறப்பாகவே சொல்லி முடிக்கிறார். அதை பற்றின ஒரு நிகழ்வை தான் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா அவர் அந்த நிகழ்வு நடந்ததை நமக்கு சொல்கிறார். அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமையாசிரியராக பணியாற்றி வந்தேன். அதே ஊரில் ஓர் எளிய குடிசை வீட்டில் நானும் என் மனைவியும் வசித்து வந்தோம். நாங்கள் குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்தாழ்பால் கூட கிடையாது. ஜாதிக்காய் பலகையினாலான ஒரு எளிய கதவை வெறுமனே சாத்தி அது திறந்து கொள்ளாமல் இருக்க ஒரு இரும்பு நாற்காலியையும் நீர் நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்துவிட்டு இரவில் உறங்கப் போவோம். சம்பள நேரமாயிருந்தால் பணப்பையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிடுவோம். அவர் வந்து ஒரு சிற்றூர் பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறப்ப நடந்த ஒரு நிகழ்வை தான் நமக்கு சொல்கிறாங்க.
அந்த ஊரில் ஒரு எளிய குடிசை வீட்டில் அவரும் அவர் மனைவியும் தங்கியிருக்காங்க. அந்த குடிசை வீட்டில் தாழ்பால் கூட கிடையாது. அந்த தாழ்பாலுக்கு ஒரு மரப்பலகையை தான் முட்டு கொடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து திறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்கெட் நிறையா வாளி நிறைய தண்ணி எடுத்து அதை அந்த கதவு ஓரத்தில் வச்சுருவாங்க திறக்காமல் இருக்கிறக்காக. அதே வந்து அவருக்கு வந்து சம்பள நேரமாக சம்பளம் வாங்கியிருந்த டைமாக இருந்தால் அந்த சம்பள பணத்தை தலையணிக்கு அடியில் வந்து உறங்கும்போது வைத்துவிட்டு படுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன்பு எனது எட்டு முளை வேட்டியை தும்பை பூ போல துவைத்து மெலிதாக நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய கொடிக்கயிற்றில் காய போட்டுவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டேன். ஒரு நாள் அவர் காலையில் அவசர அவசரமாக எந்திரிச்சு பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவரோட அழுக்கான எட்டு முளை வேட்டியை துவைச்சிட்டு போயிடலான்னு அழகாக துவைச்சு அதுக்கு நீளமெல்லாம் போட்டு கொடிக்கம்பத்தில் காய வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டார், பள்ளிக்கு போயிட்டார். பிறகு வந்து பார்த்தபோது வாசலில் காய போட்டிருந்த வேட்டியை காணும், என்னவாயிற்று என்று தெரியவில்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு அவர் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வாசலில் காய போட்டிருந்த அந்த வேட்டியை காணும், என்னன்னு அவருக்கு புரியல. அன்று மாலைக்குள் என்னோடு பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்கின்ற செய்தி பரவி பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்துவிட்டது. அதிலே பெரும்பாலோர் சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான். அந்த மாலைக்குள்ளே என்னாச்சுன்னா அவரோட அந்த ஆசிரியரோட வேட்டி தொலைஞ்ச செய்தி வந்து மக்களிடையே பரவி இந்த மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியரோட வேட்டி காணாமல் போச்சு, காய் போட்டிருந்த வேட்டி காணாமல் போச்சு அப்படிங்கிற செய்தி பரவிருச்சு. அது என்ன சொன்னாங்க, அந்த அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. நான் குடியிருந்த வீட்டிற்கு அருகே இருந்த சேந்து கிணற்றிலிருந்து அப்பகுதி மக்கள் அடிக்கடி குடிநீர் முகந்து கொண்டு போவார்கள். அந்த கிணற்றின் எளிய அழகையும் அதன் தீஞ்சுவை தண்ணீரையும் விவரிப்பதற்கு நான் பல வரிகள் எழுத வேண்டும். நான் குடியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சேந்து கிணத்துல தண்ணி சேர்ந்துறக்காக மக்களெல்லாம் அந்த பகுதிக்கு அடிக்கடி வருவாங்க. அந்த கிணத்துல தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கும், அதை நான் சொல்லணும்னா இன்னும் பல வரிகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறார். அன்றைக்கு சிகாமணி 6-7 குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பல முறை எங்கள் வாசல் வழியே போய் வந்திருக்கிறான். அந்த அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கானா, சிகாமணிங்கிற ஒருத்தர் வந்து 6-7 குடங்கள் எடுத்துக்கொண்டு அடிக்கடி அந்த வழியாக தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக 10-10:30 மணிக்கு மேல் கிராமத்தில் ஆள் அரவம் அதிகம் இருக்காது, பெரும்பாலும் கூலி வேலைக்கு போய்விட்டிருப்பார்கள். காலை நேரத்தில் அந்த 10-11 மணிங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, மக்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அந்த கிராமத்தில் எல்லாருமே கூலி வேலைக்கு போயிடுவாங்க, முக்கால்வாசி பேர் கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் சிகாமணி வந்து குடத்தில் தண்ணீர் சேர்ந்திட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கான், அடிக்கடி அந்த வழியாக வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர், அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். வேலையில்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரி தான். அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றிக்கொண்டது என்பது அவ்வூராரின் கணிப்புகளுள் ஒன்று. எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுக்கொண்டேன். கிராமிய வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல் கற்றுக்கொண்டிருந்த காலம் அது. சிகாமணியின் தந்தை வந்து பண்டு கிழவர் அப்படிங்கிற ஒருத்தர். அவரும் வேலையில்லாத டைமில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணுங்கிறத எடுத்துகிட்டு போயிடுவார், அவருக்கு வேணுங்கிறத யாருக்கும் சொல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் வந்து இவனும் சிகாமணியும் பண்ணியிருப்பான். அவங்க அப்பன் எப்படி பண்ணுறானோ அந்த மாதிரி தானே அவனும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் அந்த தலைமை ஆசிரியர் காதில் வாங்கி போட்டுக்கொண்டார். இருந்தாலும் அவருக்கு இந்த கிராமத்தில் வந்த அழகான வாழ்க்கையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காலத்தில் நடந்த இந்த ஒரு செய்தி தான் நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. ஒன்றை மட்டும் நான் குறித்து வைத்து கொண்டேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் 4-ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவன், ஒல்லியாக சிவப்பாக கொஞ்சம் உயரமாக இருப்பான். அவர் இந்த மாதிரி நான் கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒன்று மட்டும் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, சிகாமணியோட பையன் சகாதேவன், அவன் என்னோட வகுப்பில் தான் என்னோட பள்ளியில் தான் 4-ஆம் வகுப்பு படிக்கிறான், அவன் நல்லா ஒல்லியாக சிவப்பாக உயரமாக இருப்பான். மறுநாள் காலை விடுகின்ற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை. இதை யோசிச்சுட்டே இருந்துட்டு தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சு, எப்படி வேட்டி போச்சு அப்படிங்கிற ஒரு மர்மமே அவருக்கு புரியல. ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இருக்கிறதே, போனேன் வகுப்பெடுத்தேன், சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
பள்ளிக்கு எப்பவும் போல வழக்கம் போல ரெடியாகி பள்ளிக்கு புறப்பட்டார். அன்று செய்யுள் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. அப்போதான் அந்த வகுப்பறைக்குள்ள நுழையிறாரு. அந்த டைம்ல தான், அந்த நேரத்துல தான் அந்த செய்யுள் பகுதியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் நிக்கிறாரு. அந்த செய்யுள் பகுதி வந்து எப்படி சொல்லி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு புரிய வைக்க பார்க்குறாரு. அப்போ அவர் எடுத்திருந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்புடைமை என்கின்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு குறள்கள், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குறளை நான் நடத்த வேண்டியதாக இருந்தது. இந்த குறளை தான் அவர் நடத்தணும் அந்த வகுப்பறையில். அந்த குறளை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருளை சொல்ல போன போதுதான் எனக்கு அந்த பொறி எட்டியது. அந்த குறளை வந்து நிதானமாக படித்து காட்டி மாணவர்களுக்கு புரியுமாறு பொருள் சொல்லணும் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு தோணி இருக்குது, ஒரு பொறி தட்டியது. அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். இதுதான் அந்த குறளோட பொருள். அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று பொருள். அதாவது யார் ஒரு இடத்துல அன்பு அதிகமாக இருக்கோ அவங்க வந்து ஒரு நல்ல குடியில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் நல்ல பண்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பொருள், அந்த குறளோட பொருள். அதிலே அன்புடைமையை என் மனம் ஒப்பியது, ஆன்ற குடிப்பிறத்தலில் எண்ணமோ ஆழமாக நெருடியது. அவருக்கு இது சொல்றதுல ஒரு தயக்கம், இது ஏன் இப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறார். சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலாய் இருக்கிறது, நட்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்க கூடும், அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவனாக மாட்டேனோ அப்படின்னு சொல்றார். அதாவது ஒருத்தன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அவங்கவுங்க வளர்ப்பில் தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட கையில் கிடையாது, அது அந்த கடவுள் கொடுக்கறது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து இதை நான் சொல்லணும், ஒரு நல்ல குடியில் பிறக்காமல் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல பண்புகளோடையும் இருப்பாங்க, ஆனால் இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் இப்படிப்பட்ட பொருளிலா அந்த குறளை வடித்திருப்பார்? இருக்காது. திருவள்ளுவர் வந்து ஒரு பெரிய ஞானி, அவர் எல்லாத்தையுமே வந்து உலகுக்கு கொடுத்துருக்காரு, வாழ்வியல் நெறிமுறைகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டார். அதாவது நல்ல குடியில் பிறந்தால் மட்டும்தான் பண்புடையவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டார். அப்போ எந்த விதத்தில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படியானால் இந்த குறளுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆன்ற குடிப்பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி பொருள் சொல்றார். என்னன்னா, ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா சிறந்த குடி, நான் எந்த இடத்துல பிறந்தாலும் நான் வளர்ற முறையிலும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் என்னிடத்தில் இருந்தான் வர வேண்டும். ஆன்ற குடிப்பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் அப்படிங்கிற பொருளிலிருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதற்காக அத்தொடரை ஆன்ற குடிப்பிறத்தல் என கொண்டு பொருள் கூறினேன். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சு அந்த குறளுக்கான விளக்கத்தை சொல்ல தொடங்குறார். சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும்போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான். அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது. அதில் நான் உற்சாகம் கொண்டேன். தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன். அப்பன் திருடனாய் இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான். அவங்க அப்பனை சொல் திருடன்தான், அவன் பையனை சொல்லாதே, அவன் மிகவும் நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்கிறார். அதாவது சிகாமணியின் மகன் சகாதேவன் வந்து ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அடிக்கடி ஆசிரியரோட கண்ணில் வந்து பட்டுட்டே இருக்காங்க. அந்த மாணவன் வந்து ஆசிரியரையவே கூர்ந்து நோக்கி பார்த்துட்டே இருக்கார். அதனால் ஆசிரியருக்கு இன்னும் வந்து அந்த குறளோட விளக்கத்தை சொல்கிறதுல ஒரு உற்சாகம். தொடர்ந்து குறளுக்கு விளக்கம் சொல்லிகிட்ருக்கார். அப்போ சொல்லும்போது அப்பன் திருடனாக இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான்.
அவன் அப்பனை சொல்லலாம் திருடன் சொல்லி, ஆனால் மகனை வந்து சொல்லக்கூடாது, அவன் மிக நல்லவன் அப்படின்னு உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்களா அப்படின்னு மாணவர்களை பார்த்து கேட்கிறார். மாணவர்கள் ஆம் அப்படின்னு சொல்லி தலையாட்டினார்கள். நான் தொடர்ந்து விளக்கமளித்தேன், அதற்கு எதிராகவும் இருப்பதுண்டு. அதாவது அப்பன் நல்லவனாக இருக்கலாம், பிள்ளை கெட்டவர்களும் கூட இருக்கலாம், இதற்கு எதிராகவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன், இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறது என்றும் மக்கள் கூறுவர். அதாவது இதற்கு எதிராகவும் இப்படியும் இருக்கலாம், அப்பன் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான், ஆனால் அவருக்கு பிறந்த பிள்ளையோ இப்படி இருக்கிறது, இவ்வளவு கெட்டவனாக இருக்கிறது அப்படின்னு உலகத்தார் சொல்றத அதையும் கேட்டிருக்கிறோம் அல்லவா அப்படின்னு அவர் கேட்கிறாங்க. உங்க அப்பன் திருடனா? அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா? அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும். உங்க அப்பன் திருடனா இருக்கலாம், உங்க அப்பனை பெற்ற உங்கள் பாட்டனும் திருடனா இருக்கலாம், அவங்க இரண்டு பேரோட அந்த பழக்கம் முடியட்டும், அதற்கு அடுத்து வந்த நீ நல்லவனாக இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். உன்னிடத்திலிருந்து திருடாதவன் என்னும் ஒரு புதிய குடி உதிக்கட்டும். உன் அப்பன் திருடனா இருக்கட்டும், உன் பாட்ட திருடனா இருக்கட்டும், நீ அந்த மாதிரி செய்யாதே. உன்னிடத்திலிருந்து நீ நல்லவன், அவங்க அப்பன் அப்படி இருந்தாலும் பையன் நல்லவன் அப்படிங்கிறது உன்னிடத்திலிருந்து பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும். உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகளை எல்லாம் நீக்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும். இதையே வள்ளுவர் ஆன்ற குடி பிறத்தல் என்று கூறுகிறார் என்று விளக்கம் கூறி முடித்தேன். அதாவது அவர் என்ன சொல்றார்னா, உன் அப்பன் பாட்டன் எல்லாருமே ஒரு கெட்டவனா இருக்கட்டும், ஆனா நீ நல்லவனாயிரு, உன்னிடத்திலிருந்து நல்ல பழக்கம் தோன்றட்டும், அந்த பழியெல்லாம் உன் மூலமாக உன் பரம்பரையில் இருக்கின்ற பழியெல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட விளக்கத்தை சொல்லி முடிக்கிறார். முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்ற அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன். நான் கூறி முடிப்பதற்கும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்தது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புடையவனாக இருக்கணும், குடும்பத்தோட வசை உன்னிலிருந்து புதிய தலைமுறையாய் தொடங்குவதும் பண்புடைமை அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் அந்த குறளுக்கு பொருள் சொல்லி முடிக்கிறதுக்கும் மதிய வேலை உணவுக்கும் மணி அடிச்சாச்சு. இவ்வளவையும் நான் கூறிய போது சகாதேவனை நானும் என்னை சகாதேவனும் அடிக்கடி பார்த்து கொண்டோம். என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் சொல்லவில்லை. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். மனைவியார் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார். நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் அவ்வூரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் ஒரு இளைஞன் எங்கள் வீட்டிற்குள் வந்தான். கைகள் இரண்டையும் பின்னால் கட்டியிருந்தான். என்னப்பா என்று கேட்டேன் நான். கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான். அவற்றில் என் வேட்டி இருந்தது. அடடே என்னப்பா என்று வியப்பின் அளவு அதிகரிக்க கேட்டேன். சகாதேவன் கொடுத்தான் சார், அவங்க அப்பன் சிகாமணி தான் எடுத்துக்கொண்டு போய் அங்க வீட்டில் வச்சிருக்கா. சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு காத்தால நீங்க ஏதோ பாடம் நடத்தினீங்களாமே, அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு, இந்த வாத்தியார் வேட்டி எங்க அப்பா தான் கொண்டாந்து இருவாய்ச்சலில் வச்சிருந்தாரு, நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமா இருக்குது, நீ கொண்டு போய் கொடுத்துடுன்னு சொல்லி சகாதேவன் கொடுத்தான் என்று கூறி சிரித்தவாறு நின்றான் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறானா, சகாதேவன் வந்து அந்த வேஷ்டியை கொடுத்து எங்கள் அப்பா தான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு, இது எங்கள் வீட்டில் இருந்தது, எனக்கு வந்து இதை கொடுக்கறக்கு வாத்தியார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்கான். எனக்கு ஒரே பூரிப்பு. வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா அது? உண்மையின் நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர் உற்சாகம் அது. சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது. காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுக அனுபவத்தின் தொடர்ச்சி அது. அப்பாடா, எல்லாம் நல்லபடி முடிந்தது என்கின்ற வேளையில் வேறொரு பிரச்சனை முளைத்தது. ஆசிரியருக்கு ரொம்ப பூரிப்பாயிருச்சு. வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, ஒரு நாற்றொன்று ஊன்றினோம், அது நட்ட வச்சோம்,
அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்குது. ஒரு சொல் தான் நம்ம மாணவர்கள் இடத்தில் சொன்னோம், அந்த சொல்லை உணர்ந்து அதற்கு உண்டான பலன் கிடைத்தது, அந்த மகிழ்ச்சி தான் அவருக்கு. காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் இருக்கும் ஒரு சுக அனுபவம் அது அப்படின்னு சொல்கிறார். எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு இருக்கிறப்போ வேறொரு பிரச்சனை முளைத்தது. இவனை இப்படியே விடக்கூடாது, வாத்தியார் வேட்டியே திருடியிருக்கான் பாறேன், வசமாக சிக்கினான், அவன் பிள்ளைய அவனை காட்டி கொடுத்துட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அணிவகுத்தனர். இவனை வந்து இப்படியே விடக்கூடாது, வாத்தியார் வேட்டியே திருடிட்டான், அவன் பிள்ளைய அவனை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பலர் வந்து நின்றுட்டுருக்கார் ஆசிரியர் முன்னாடி. நடக்கப்போகிற காரியம், காரியத்தின் பலன் எல்லாம் எனக்கு நன்கு புரிந்தது. ஊரில் நியாயம் கேட்டு சிகாமணிக்கு 500 or 1000 அபராதம் போடுவார்கள். கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும், கொஞ்சம் வாய்தா தருவார்கள். ஆனால் நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான்? போன உடனேயே சகாதேவனைத்தான் முதுகில் 4 சாத்து சாத்துவான். ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் என் முதல் பிரச்சனையாக அன்று என் கண்முன் நின்றது. ஆசிரியர் என்ன யோசிக்கிறார்னா, இந்த மாதிரி வந்து சிகாமணிக்கு நம்ம சிகாமணியை வந்து நியாயம் கேட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா சிகாமணி கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டு ஒரு 500 or 1000 அபராதம் போட்டு கட்ட சொல்லுவாங்க. சிகாமணி என்ன பண்ணுவான்? நேராக வீட்டுக்கு போய் சகாதேவனை பிடிச்சி நல்லா அடிப்பான். சகாதேவன் என்ன நினைப்பான்? நம்ம ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு பாடம், அதுபடி நம்ம செஞ்சோம், ஆனால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவன் வேற விதமாக யோசிப்பான். அப்படிங்கிறது தான் அந்த ஆசிரியர் மனதில் நின்றுருக்குது. நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினச்சோமே, இப்படி ஆயிடுச்சே என்று நினைப்பான். அப்போது அவன் முதுகு எரியும். குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் என்று அவன் மன நம்பிக்கை இழக்கும். சே, இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா? நான் ஊராரை பார்த்து சொன்னேன். அதாவது கண்டிப்பாக சகாமணி என்ன நினைப்பான்? நம்ம வாத்தியார் சொன்னபடி நம்ம இப்படி பண்ணணுமே, நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோமே, ஆனால் இப்படி ஆயிடுச்சு, நம்ம அப்பா நம்மளை பிடிச்சி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த டைம் அவனோட முதுகு எரிஞ்சது தான் அவனுக்கு நினைவுக்கு வரும். அப்போ வந்து நம்ம ஆசிரியர் சொன்னபடி நடந்தது நம்ம தப்பு, இனிமேல் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த சொன்ன நம்பிக்கை வந்து இழக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊராரை பார்த்து சொல்கிறார். அவங்க அப்பா செய்தது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கிட்டான். விஷயம் நல்லபடி முடிந்தது. இதுக்கு மேலே இதை நீட்டிக்க வேண்டாம். நீங்கள் சிகாமணிக்கு போடுற அபராதமெல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதுகில அடியாத்தான் விழும். நம்ம செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதானா பலன் என்று அவன் மனசு சோர்ந்து போகும். இது வேண்டாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு மக்களை பார்த்து. அவங்க அப்பா செஞ்சது தப்பு தான், அது தப்புன்னு தெரிஞ்சு அந்த பையன் வந்து ஒரு நல்லதை செஞ்சு சரியாக்கிட்டான். இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இதை வந்து கொண்டு போயிட்டே இருக்காதீங்க. நீங்கள் சிகாமணிக்கு போடுற அடியெல்லாம் அவன் மக சகாதேவனுக்கு தான் விழும். நீங்கள் சிகாமணிக்கு போடுற அபராதமெல்லாம் அவன் மக சகாதேவன் முதுகில் அடியாத்தான் விழும். அப்போ அந்த பையன் வந்து என்னடா நம்ம பண்ணி இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மனசு சோர்ந்து போயிடுவான். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் அன்று யாரோ கடைசி வரையில் சொன்னார்கள். அப்படி இல்லை சார் விடக்கூடாதுங்கன்னு யாரோ சொல்லிட்டுருக்காங்க. அப்போது நான் ஒரே முடிவாக கூறினேன், இதோ பாருங்கள், நீங்கள் ஊர் நியாயத்தில் சிகாமணி என் வேட்டியை திருடிட்டான்னு புகார் செஞ்சா நான் என் வேட்டியை திருட்டு போகலைன்னு சாட்சியை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்லிட்டார்னா வாத்தியார், அதாவது ஆசிரியர், நீங்கள் வந்து ஊர் நியாயத்தில் போய் சிகாமணியை வேட்டியை திருடிட்டாரு, ஆசிரியரோட வேட்டியை திருடிட்டாரு அப்படின்னு நீங்கள் புகார் செஞ்சீங்கன்னா என் வேட்டி திருட்டே போகல அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது மக்களுக்கு புரிஞ்சுது, ஏன் வந்து ஆசிரியர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுது. எதனால்? சகாதேவன் ஒரு நல்ல காரியம் செஞ்சு அவங்க அப்பனோட தப்புன்னு தெரிஞ்சுமே ஒரு நல்லதை செஞ்சுருக்கான். அப்பா எப்படி இருந்தாலும் மகன் நல்லவனாக இருக்கான் அப்படிங்கிறது மக்களுக்கும் புரிஞ்சிருச்சு. இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள். அதோடு எல்லாம் முடிந்தது. சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து அவரோட வாழ்வில் நடந்த, அதாவது அவரோட பள்ளியில் நடந்த ஒரு அனுபவத்தை வந்து நம்மளிடையே வந்து ஒரு கதையாக வந்து பகிர்ந்திருக்கிறாரு. இந்த கதை வந்து ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து தான் தரப்பட்டுள்ளது.
நன்றி, வணக்கம்.